வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பிரபாவதி வாட்ஸ்அப் நிறுவனம் இந்தியாவிற்கான குறைதீர்ப்பு அதிகாரியை இன்னும் நியமிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் அது குறித்து நான்கு வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது வாட்ஸ்அப் உள்ளிட்டவற்றின் மூலம் பரவும் வதந்திகளால் அப்பாவிகளை கும்பலாக சேர்த்து அடித்து கொலை செய்யும் நிகழ்வுகள் அண்மை காலமாக தலை தூக்கியுள்ளன இதைத் தொடர்ந்து வாட்ஸ்அப் வழியாக தவறான தகவல்களும் வதந்திகளும் பரவுவதை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்குமாறு மத்திய அரசு வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு இரண்டு நோட்டீஸ்களை அனுப்பியிருந்த அனுப்பியிருந்தது இத்துடன் பொய் செய்தி எங்கிருந்து பரவுவது என்பதை கண்டறிவதற்கான தொழில்நுட்ப வழிமுறைகளை கண்டறியுமாறும் குறைதீர்ப்பு அதிகாரியுடன் இந்திய அளவில் குழு அமைக்குமாறும் மத்திய அரசு கடந்த வாரத்தில் வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு அறிவுறுத்தியிருந்தது இந்த நிலையில் இந்தியாவிற்கு குறைதீர்ப்பு அதிகாரியை இன்னும் நியமிக்காதது ஏன் என நான்கு வாரத்தில் விரிவான பதிலளிக்குமாறு வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது தொடர்பாக மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மத்திய நிதி அமைச்சகம் ஆகியவையும் நான்கு வாரத்தில் பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரக்ஷா பந்தனை முன்னிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரம்ம குமாரிகள் அமைப்பினர் ராக்கி கயிறு கட்டி வாழ்த்து தெரிவித்தனர் சகோதர சகோதரி பாசத்தை வெளிப்படுத்தும் ரக்ஷாபந்தன் விழா நேற்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிரம்ம குமாரிஸ் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயாவை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் கையில் ராக்கி கயிறு கட்டி வாழ்த்து தெரிவித்தனர் ஓகி புயலின் போது மாயமான மீனவர்கள் உயிரிழந்ததாக கருதப்பட்டு அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேருக்கு முதற்கட்டமாக அரசு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் ஓக்கி புயலின் போது நடுக்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற கன்னியாகுமரி தூத்துக்குடி நாகை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததுடன் நூற்று எழுபத்தி ஏழு பேர் மாயமாகினர் பேரின் குடும்பத்திறனுக்கு அரசு நிவாரண தொகையாக தலா இருபது லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்கப்பட்டதுடன் மாயமான மீனவர்கள் நூற்று எழுபத்தி ஏழு பேரும் உயிரிழந்து விட்டதாக கருதப்பட்டு கடந்த மார்ச் மாதத்தில் அவர்களது குடும்பத்தினருக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஒக்கி புயலின் போது மாயமான மீனவர்கள் உயிரிழந்ததாக கருதப்பட்டு அவர்களது குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதிக்கு ஏற்ப அரசு பணி நியமன ஆணைகளை இன்று சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் முதற்கட்டமாக மாயமான மீனவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களுக்கு அடுத்தடுத்து அரசு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது நீண்ட தூரம் செல்லும் பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் போது இடைப்பட்ட நேரத்தில் குறைந்த தூர ஊருக்கு இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கரூரில் கோவைக்கு படுக்கை மற்றும் இருக்கை வசதி கொண்ட பேருந்தை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் இருந்து கரூர் வரும் அரசு போக்குவரத்து கழக சொகுசு பேருந்துகள் இரவு மீண்டும் சென்னைக்கு புறப்படும் வரை பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த பேருந்துகள் குறைந்த தூரமாக கோவை வரை சோதனை முறையில் இயக்கப்பட இருப்பதாக அவர் கூறினார் இதுபோன்று பிற வழித்தடங்களிலும் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் குரங்குகளுக்கு சுற்றுலா பயணிகள் உணவுகளை கொடுத்தால் அபராதம் விதிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ரயில் நிலையங்களுக்கிடையே இருபுறமும் அடர்ந்த வனப்பகுதிகள் உள்ளன இதனால் அங்கு எந்த நேரமும் கூட்டம் கூட்டமாக குரங்குகள் வருவதால் அந்த வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் அவைகளுக்கு தின்பண்டம் கொடுப்பது வழக்கமாக நிகழ்வாகும் அதனை வாங்க வரும் குரங்குகள் சாலையின் குறுக்கே அங்கும் இங்கும் ஓடுவதால் வாகனங்களில் சிக்கி உயிரிழக்க நேரிடுகிறது இதனை தடுக்கும் வகையில் இனிமேல் குரங்குகளுக்கு தின்பண்டம் கொடுக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் மிக பெரிய தொகை அபராதமும் வசூலிக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஒரு ஷர்ட் மாத்துவா இவ்வளவு அங்க பொண்ணே ரெடியா இருக்கும் சிஸ்டர்

குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக உள்ளதால் விடுமுறையை கொண்டாட திரண்டு சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக உள்ளதால் வார விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் திரண்டனர் மழை பெய்ததால் அருவிகளில் தண்ணீர் கொட்டியதில் உற்சாகம் அடைந்த பொதுமக்கள் ஆனந்த குளியல் போட்டனர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பெண்கள் பகுதியிலும் வரிசையில் நின்று குளிக்க அனுமதிக்கப்பட்டனர் காவல்துறையினர் பாதுகாப்பு மேற்கொண்டு இருக்கின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த மேலும் பதினோரு விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டது யானைகள் வழித்தட ஆக்கிரமித்த தொடர்பான வழக்கில் முப்பத்து ஒன்பது விடுதிகளுக்கு சீல் வைக்குமாறு உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது அவற்றில் இருபத்தி ஏழு விடுதிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி சீல் வைத்து மூடியது இந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு சொந்தமானது உட்பட மேலும் உள்ள பன்னிரண்டு விடுதிகளின் உரிமையாளர்கள் உரிய ஆவணங்களை தாக்கல் செய்வதாக அவகாசம் கூறினர் அதன்படி பன்னிரண்டு விடுதிகளின் உரிமையாளர்களுக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது அவர்கள் ஆவணங்களை தாக்கல் செய்யாததை அடுத்து பதினோரு விடுதிகளுக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு கட்டடங்களில் ஒன்று வீடு என்பதால் அதற்கு சீல் வைக்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து ஆற்று நீர் ஆணையத்தின் கூட்டம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களில் லாகூரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இமயமலையில் தோன்றி இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மாநிலங்களிலும் பாகிஸ்தானின் பஞ்சாப் சிந்து மாகாணங்களிலும் பாய்ந்து வலங்குழிக்கு செய்யும் ஆறு சிந்து சிந்து ஆற்று உடன்படிக்கையின்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த ஆற்று நீரை பகிர்ந்து கொள்கின்றன இதற்காக சிந்து ஆற்று நீர் ஆணையத்தையும் ஏற்படுத்தியுள்ளன கிசன்காவில் முன்னூற்று முப்பது மெகாவாட் நீர்மின் நிலையத்தை இந்தியா அமைத்திருப்பது சிந்து நதி உடன்படிக்கையை மீறிய செயலாகும் என பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இதுகுறித்து பேச சிந்து ஆற்றுநீர் ஆணையத்தின் கூட்டத்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களில் லாகூரில் ஆணையத்தின் கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் பி கே சக்சேனா தலைமையிலான ஒன்பது பேர் கொண்ட குழுவும் பாகிஸ்தான் சார்பில் சையது மெஹர் அலிஷா தலைமையிலான குழுவினரும் பங்கேற்கின்றனர் பாகிஸ்தானில் இம்ரான்கான் பிரதமர் பதவியேற்ற பிறகு இந்தியாவுடன் நடத்தும் முதல் கூட்டம் இதுவாகும் நியூசிலாந்து நாட்டில் உலகின் மிகப்பெரிய ஸ்குவிட் எனப்படும் கடல்வாழ் உயிரினம் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது சவுத் வெல்லிங்டன் கடற்படை பகுதியில் கரை உதுங்கியுள்ள இந்த உயிரினம் சுமார் ஐந்து மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகிறது சராசரியாக ஆறு முதல் பத்து அடி நீளம் வளரும் தன்மை கொண்ட ஸ்க்விட்கள் மத்தியில் பதினேழு அடி நீளம் கொண்ட ஸ்க்விட் இருப்பது கடலியல் ஆய்வாளர்கள் இடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இறந்து கரை ஒதுங்கிய ஸ்க்விட்டை பதப்படுத்தி அருங்காட்சியகத்தில் வைக்க நியூசிலாந்து அரசு முடிவு செய்துள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வட தமிழக பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாலும் வெப்பச்சலனத்தாலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பெரம்பலூர் மதுரை தெற்கு காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்